அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது அனைவரும் நடைப்பயிற்சி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது இதன் மூலமாக விளையாட்டு பயிற்சிகள் செய்வதற்காக ஒரு சில எளிய பயணங்கள் குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் ஆடியோ கிளிப்களை கேட்பது தனிநபருக்கும் தூரத்தை உணராமல் அதிகமாக நடக்க உதவுகிறது என்றும் கூறி ஒருவர் தனது காரை நிறுத்திவிட்டு அவர் விரும்பும் இடத்திற்கு நடக்குமாறு உடல் நலன் நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு அறிவிப்பு ஒன்று சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது நடைப்பயிற்சி செய்வதற்கு விளையாட்டு உடைகள் தேவையில்லை என்றும் மாடிப்படிகளில் ஏறுவது மசூதிகளுக்கு செல்வது கார் சவாரி செய்வதை பதிலாக வீட்டிற்கு அருகிலுள்ள கடைகளுக்கு போன்ற எளிய வழிகளில் இதை பயிற்சி செய்யலாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த ஒரு தகவல் நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது மேலும் இது போன்ற செயல்முறைகளை தினமும் முப்பது நிமிடங்கள் பராமரிக்க சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கின்றது சலிப்பை தவிர்ப்பதற்காக வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி புதிய பகுதிகளை கண்டறிய வேண்டும் என்றும் இந்த விளையாட்டு பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த தகவல் அளித்துள்ளது இதில் சேவை மனப்பான்மையில் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அனைவரும் அவர்களது உடல் நலத்தை கருத்தில் கொண்டே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா மற்றும் மீனா இடையிலான சாலை ஓரத்தில் ஒரு சூட்கேஸில் வைத்து இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண்ணின் உடல் வெள்ளிக்கிழமையன்று சவுதி அரேபிய போலீஸ் மூலம் கையகப்படுத்தப்பட்டது இதன் கட்ட விசாரணையில் அவர் அந்த பெண்மணி இந்தோனேஷியாவை சேர்ந்தவர் என்றும் மேலும் அந்த பெண்ணினுடைய கஃபில் அவர் தற்போது வேலையில் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த விசாரணைகளை முடிக்கவும் மரணத்திற்கான காரணங்களை தெளிவுபடுத்தவும் மக்காவிலுள்ள பொது வழக்கு சம்பந்தமான முழு விவரங்கள் அடங்கிய கோப்பை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு பெரிய சூட்கேஸ் தரையில் கிடப்பதை கண்டுபிடித்ததாக சவுதி நாட்டை சேர்ந்த குடிமகன் ஒருவர் மக்கா போலீசாருக்கு வெள்ளிக்கிழமை அன்று இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு வந்த போலீசார் உடனே அந்த பெட்டியை துறந்து பார்க்கும் பொழுது அந்த பெட்டியினுள் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் சடலம் இருப்பது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குடிமகன் பாதுகாப்பு இயக்குனர் ஜித்தா ஜித்தாவில் உள்ள இந்தோனேஷியா தூதரகத்தின் எச்சரிக்கையின் அடிப்படையில் ஒரு பெண்ணின் மரணத்திற்கு தொடர்புடையதாக சந்தேகப்படுத்தப்பட்ட இரு இந்தோனேஷிய நாட்டவரை சேர்ந்த சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியா உள்ளூர் போலீஸ் மூலம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் இதில் முதல்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடலில் வெளிப்புற காயங்கள் ஏதும் காணப்படவில்லை என்றும் மரணத்திற்கான காரணத்தை விசாரிக்க பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பதையும் போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் ஜித்தாவில் உள்ள இந்தோனேசியா துணை தூதரகம் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் இறப்பதற்கு முன்னர் மக்காவில் உள்ள இந்தோனேசியா தொழிலாளர்கள் திருமணமான தம்பதியர் இருவரின் வீட்டில் வசித்து வருவதாகவும் ஒரு தகவல் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பின்பு அந்த பெண் மரணித்த பிறகு அந்த தம்பதியினர் அவரை அழைத்து சென்று சூட்கேசுக்குள் அடைத்து பின்னர் சாலையின் ஓரத்தில் வீசி சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் உடலை அவரது சொந்த நாட்டிற்கே அனுப்பி வைப்பதற்காக ஜித்தாவில் உள்ள இந்தோனேஷியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இந்தோனேஷியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் டிசம்பர் இரண்டாம் தேதியிற்கான கொரோனா நிலவரம் புதிய நோய் தொற்று இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக பதிவாகி இருக்கின்றது இதனால் மொத்தம் பாதிப்பு ஏற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாக உள்ளது புதிதாக இந்த நோயிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஏழாக பதிவாகியிருக்கின்றது இதனால் மொத்தம் இந்த நோயிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாக பதிவாகியிருக்கின்றது மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் புதிதாக பன்னிரண்டு புதிய நபர்கள் இறந்துள்ளதாகவும் மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது இப்பொழுது ஐசியூவில் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாக உள்ளது என்பதையும் மற்றும் சவுதி அரேபியா முழுவதிலும் கோவிட் நைன்டீன் நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருவோர்களுடைய எண்ணிக்கை நான்காயிரத்தி நானூற்றி நாற்பதாக உள்ளது என்பதையும் சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த தகவல் ஒன்று தெளிவிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள பொது போக்குவரத்து துறை மோரூர் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய தகவல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் சவுதி அரேபியாவில் உள்ள போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்தும் ஒரு நோக்கில் முரூர் தரப்பிலிருந்து ஜிஷான் தாயிப் அல் மற்றும் அல் ஆகிய சாலைகளில் குறிப்பிட்ட பாதைகளுக்குள் இணங்காத வாகனங்களை தானாக கண்காணிக்கும் கேமராக்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி பொருத்தப்பட இருப்பதாகவும் ஒன்பதாம் தேதிக்கு பின்பாக தானாக கண்காணிக்கப்படும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு சாலை விதிகளை மீறும் வாகனங்களை ஃபோட்டோ பிடித்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதையும் சவுதி அரேபியா மரூர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சாலை வழித்தடங்களை மீறுவதை குறித்து ஆட்டோ கண்காணிப்பு செய்யப்படும் என்றும் மரூர் விளக்கமளித்துள்ளது ஜீஷான் தாயிஃப் அல்ஃபாஹா மற்றும் அல்ஜீஃப் ஆகிய பகுதிகளின் சாலையில் குறிப்பிட்ட பாதைகளின் எல்லைகளுக்குள் வாகனங்கள் ஓட்டி செல்லப்பட வேண்டும் என்பதையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் போக்குவரத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் முயற்சியாக கடந்த மாதம் நவம்பர் பதினொன்றாம் தேதி ரியாத் தமாம் மற்றும் ஜித்தா ஆகிய சாலைகளில் குறிப்பிட்ட பாதைகளின் எல்லைகளுக்குள் இணங்காத கார்கள் மற்றும் வாகனங்களை தானாக கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படக்கூடிய புதிய சட்டம் ஒன்று மொரூர் தரப்பிலிருந்து அமல்படுத்தப்பட்டு இப்பொழுது செயல்முறையில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டங்கள் எடுப்பதற்கான முக்கிய நோக்கம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது மற்றும் விபத்துக்களை குறைப்பது இதன் முக்கிய நோக்கமாக உள்ளது என்பதையும் சவுதி அரேபியாவின் ஒரு தரப்பிலிருந்து விளக்கமளிக்கப்படும் சவுதி அரேபியாவில் ரியாத் அடுத்த ஆண்டில் பிப்ரவரி மாத நடுவில் நடுப்பகுதியில் ரியாத்தை தலைமையகமாக கொண்டு அல் தீமா விமான நிலையத்தில் நடைபெறவிருந்த சர்வதேச ஏர் ஷோவில் இரண்டாம் பாதிப்பு உலகளவில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று வெடிப்பதை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சவுதி தரப்பிலிருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி ஏர் ஷோ கிளப் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை குறித்து அமைப்பாளர்களின் ஆர்வத்தை மேற்கோள் காட்டி கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் சவுதி அரேபியாவில் இரண்டாம் அலை பரவ வாய்ப்புகள் அதிக இருப்பதன் நினைவில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி தரப்பிலிருந்து இந்த ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் மர்த்தாமணி அறிக்கையின்படி ரியாத் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் வெளிநாட்டவர்கள் தங்களது நாடுகளுக்கு அனுப்பிய தொகை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து சுமார் நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு பில்லியனை எட்டியுள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒப்பிடும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நூற்றி நான்கு புள்ளி ஒரு பில்லியனாக இருந்தது இந்த ஆண்டு பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக சவுதி அரேபியா வர்த்தமானி இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மற்றும் கால்நடை அமைச்சகத்தின் தேசிய வேளாண்மை மற்றும் கால்நடை ஆராய்ச்சி மையம் இந்த ஆண்டில் தொடக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் வரை சுமார் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வகை இலான மண் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயத் துறையை மேம்படுத்தவும் தீர்க்கவும் மற்றும் புதுமையான தீர்வுகளை அறிமுகப்படுத்தவும் சோதனைகள் நடத்தப்பட்டதாக நீர் தொடர்பான பிரச்சினைகள் விவசாயத் துறைக்கு வெளிநாட்டு பயிர்களை அறிமுகப்படுத்துவதற்கான நடைமுறைகளையும் இந்த மையம் செயல்படுத்துகின்றது என்று சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல் நீர் மற்றும் கால்நடை அமைச்சகம் இந்த தகவல் வெளியிட்டிருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து ஹஜ் பயணம் செய்யும் யாத்திரைகள் வரும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு மும்ரா சேவை வழங்கும் நிறுவனத்திற்கு ஹஜ் மற்றும் மும்ப்ரா அமைச்சகம் ஐந்து வெளிநாட்டு முகவர்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நிலைமை தேவைப்பட்டால் வெளிநாட்டு முகவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை குறித்து அமைச்சகம் பரிசீலிக்கும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் உம்ரா நிறுவனங்களுக்கும் அவற்றின் வெளிநாட்டு முகவர்களுக்கும் இடையிலான தொடர்புக்கான வழிமுறைகள் கடந்த காலத்தை போலவே இருக்கும் என்று மக்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் உறுப்பினர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர் பொறிமுறையின் கீழ் உம்ரா தொகுப்பான முன்பதிவு செய்வதற்கும் உம்ரா விசாக்களை வழங்குவதற்கான நடைமுறைகளை முடிப்பதற்கும் வெளிநாட்டு முகவர்கள் பொறுப்பேற்பார்கள் மற்ற செயல்பாடுகள் உம்ரா நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது உம்ரா சேவையை படிப்படியாக மீண்டும் தொடங்குவதற்காக மூன்றாம் கட்டத்தில் உம்ரா யாத்திரைகளுக்கு கூடுதல் வழிமுறைகள் மற்றும் சுகாதார நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த பொறிமுறையின் கீழ் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சுகாதார பயிற்சியாளர்கள் யாத்திரைகள் அனைவரும் கட்டங்களிலும் யாத்திரைகளுடன் செல்ல வேண்டும் மற்றும் இரண்டு புனித மசூதிகளுக்கும் அவர் ராஜ்யத்திற்கு வந்ததிலிருந்து மற்றும் அவர்கள் புறப்படும் வரை வருகை தர வேண்டும் என்பதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க உலை நிலவரம் இருபத்தி இரண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி இரண்டு ரியால் நான்கு அலாவிற்கும் மற்றும் இருபத்தி நான்கு கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு இருநூற்றி இருபது ரியால் முப்பத்தெட்டு ஆளாவிற்கும் விற்பனையாகின்றது சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய மதிப்பு ஒரு ரியால் இந்திய மதிப்பில் பத்தொன்பது ரூபாய் அறுபத்தேழு பைசாவிற்கும் ஆன்லைனில் சென்று கொண்டிருக்கின்றது மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள வங்கிகள் வாரியாக எக்ஸ்சேஞ்ச் ரேட் முழு விவரங்கள் இப்பொழுது உங்களுக்காக திரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் முடிவடைந்தது இதுபோன்ற தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரீன் தமிழன் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்